Hi guys, happy day. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது A ஃபேமிலி Family நம்பர் number 5. Episode startல இருவும் இரேன கிஸ் பண்ணிட்டு இருக்க. இரேனுக்கு பின்னால இருந்து யாரோ பார்க்கற மாதிரி இருக்கும். இரேன செக் பண்ணி பார்க்க. அண்ணங்க யாரும் இல்ல. இரேன் இரு ரூமை விட்டு வெளிய வந்துருவாங்க. என்ன பண்ணிருக்கோன்னு யோசிச்சு பார்க்க. இரேன் எதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்கனா? இரு கையை பிடிச்சிட்டு இல்லன்னு சொன்னாரு. ஆக்ட் பண்ணிட்டு இல்லன்னு சொன்னாரு. இதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போறதெல்லாம் ஒரு ஃபீக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணிருக்காங்க. இருவோட சீல திருடி அதுல ஸ்டாம்ப் பண்ணிருப்பாங்க. இருக்கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கனா ஈரோ தான் தன் கையாலே செயல் வச்சதா சொல்லியிருப்பாங்க இப்ப ஈரோனுக்கு கொஞ்சம் பயமா வேற இருக்கு ஏன்னா ஈரோவோட ஃபேமிலி எப்படி ஈரோவோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமானவங்க தான் அது ஈரோனுக்கு உண்மையா போய் தெரியாது இருந்தாலும் பயமா தான் இருக்கு இப்போ ஈரோனுக்கு இமேஜினேஷன்ல ரூஸ் வெளியே பறக்குற மாதிரி இருக்கும் இதுலயே ஹீரோயின் ரொம்ப பயந்துருவாங்க நல்லா சிக்கிட்டுமான ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கும் வந்தது பாட்டி தான் அவங்களுக்கு தூக்கம் வரலையா ஹீரோயினோட சூப்பர் டீ கேட்டு வந்திருக்காங்க ஹீரோனும் டீ போட்டுட்டு இருக்க அப்ப நைஸா பாட்டியோட சூப்பர் பவர்ஸ பத்தி கேட்பாங்க பாட்டியாலேயே அவங்க பவரை கண்ட்ரோல பண்ண முடியாது அவங்க தூங்கினா கனவு வரும் அந்த கனவை யூஸ் பண்ணிப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இப்ப பாட்டி என் கனவுல நீ மட்டும்தாமா வரேன்னு சொல்ல ஈரனுக்கு இன்னும் ஷாக் ஆயிடும் என்ன பாத்தீங்கன்னு கேக்க அவங்களுக்கு சரியா தெரியலையா அப்ப ஈரனும் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் கலக்கத்துக்கு போவாங்க பாட்டி உன் கையதாமா பத்தனை கிட்ட வர ஈரனுக்கு உயிர் இல்ல ஏன்னா அந்த கைக்குள்ள தான் ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கு ஆனா பாட்டி கைய பிடிச்சி உன் கையில ரிங்க பாத்தமான்னு சொல்லுவாங்க அப்புறம் தான் ஈரனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்

ஹீரோனக்க கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஈரேனும் அந்த லாக்கர் ரூமுக்கு நைஸா போவாங்க அது ஈரோவும் பார்ப்பாரு பார்ட்டி தான் சொன்னாங்களே ஃபேமிலி ரிங்னு அது தேடி தான் போவாங்க அப்ப ஈரோ பின்னாடி இது இந்த ரூம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்க போலன்னு கேட்க ஹீரோயின் திரும்பி என்ன சொன்னீங்க நீங்க ஏ மேல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா ஹீரோ பேசுனன்னு வெளியே கூட்டிட்டு போவாரு ஈரேனோ நேத்து நடந்து நம்ம வீட்ல சொல்லலாமான்னு கேட்க ஹீரோயின் கிஸ்ஸ பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைச்சு ஹீரோ பயப்படுவாரு ஆனா ஈரீன் மேரேஜ் ஃபார்ம பத்தி பேசுவாங்க ஹீரோ சொல்ல வேணாம்னு சொல்லிடுவாரு ஏன்னா ஹீரோட அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க சொல்லி போஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா போலன்னு இரு சொல்ல ஈரன் போய் கைப்பிடிப்பாங்க ஆனா இரு தட்டி விட்டுவாரு ஓ அந்த ஸ்டெப்புக்கு நம்ம வரலையான்னு இருனு கேட்க ஈரமும் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கொஸ்டின் கேன்சல் பண்ணுன்னு சொல்லி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி கேட்பாரு கண்டிப்பா நான் தான் உன்ன காப்பாத்தினா இருவோம் கேட்க ஆனா இரின் அது கேன்சல் பண்ணாம நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுவா ஈரோ ஒரு ஸ்டெப் பின்னாடி போலன்னு சொல்வாரு ஈரேனோ ஓ அந்த கிஸ் நடக்காத மாதிரி நம்ம இருக்கணும் அப்படித்தானே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காது இல்லையே டெஸ்ட் பண்றதுக்காக தான் கிஸ் பண்ணுன்னு சொல்ல ஈரின் பள்ளியில அடிச்சுட்டு கோம போவாங்க இப்போ ஈரனுக்கு சம கோவம் வரும் சூளை சம்மந்தோடனே கோவத்துல அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க இங்க பாட்டி அவங்க கோல்டன் வச்ச காணுமா ரோஸ் தான் திருடி பண்ணி ரோஸ் கிட்ட சண்டை போட போக ரோஸ் எது மறைப்பா ஆனா மறைச்சது பர்கர் தான் ரோசுக்கு ஈரன் மேலதான் டவுட் ஈரன் ரூம் போய் செக் பண்ணி பார்த்தா ஈரன் காணும் ஈரன் ஈரோ ரூம்ல இருப்பாங்க மேரேஜ் ஃபார்ம் பாத்துட்டு இருப்பாங்க ரோஸ் கண்டுபிடிச்சிருவா ரோஸ் பார்த்தோடனே ஈரன் மறைப்பாங்க ஆனா ரோஸ் ஏதோ பெருசா கண்டுபிடிக்கிறதா நினைச்சு அந்த ஃபார்ம் வெளியே எடுத்துட்டு வா அவ்வளவுதான் ரோசுக்கு மயக்கமே வந்துடும் ஈரோ அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஈரோ யோசிச்சு பாப்பாரு ஈரோ அந்த டெஸ்க்ல எல்லாம் வச்சிருப்பாரு ஆனா ஈரி அது மேல மேலே தான் போய் சொல்லுவாங்க ரோசோ நீ இதை பண்ணலன்னு கேக்க ஈரோ இல்ல நான் தான் பண்ணேன் அதாவதுல பண்ணுவேன் நீ என்னடா சொல்றேன்னு ரோசம் பாக்க ஈரோப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எப்படி அஃபிஷியலா மாத்துறதுன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஈரனுக்கு வேற யாரும் இல்ல நாம தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் ஈரோ ஈரோன்னு தான் அம்மாவை பத்தி சொல்வாரு ஈரோ தன்னோட்பேக்க பத்தி சொல்லுவாங்க ஆனா இந்த பிளாஷ்பேக்க கேட்ட பாட்டிக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணும் ஏன்னா அந்த சவுனாவை பத்தி அவங்களுக்கு ஆல்ரெடி கனவு வந்திருக்கு அந்த சவுனான்ற நேம கேட்டோடனே அவங்களுக்கு ஏதோ பேட் ஃபீலிங் வரும் அதை பத்தி விசாரிக்க சொல்லி தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல ரோஸ் நானே ஹெல்ப் பண்ணுவான்னு கேப்பா ஆனா பாட்டி முதல்ல நீ திருண வச்ச வைக்க சொல்லுவாங்க ஆனா அந்த வச்ச ரோஸ் திருடல திருநது இல்லாதான் ஜோக்கு பிரசன்ட் பண்றதுக்காக திருடிருப்பா ஏன்னா இல்லாக்கு கிடைச்ச பர்ஸ்ட் ஃப்ரெண்டு ஜோ தான் அவளோட பர்த்டேக்கு பிரசன்ட் பண்றதுக்காக தான் திருடிருப்பா ஜோக்கும் அந்த வாட்ச் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா பாய் சொல்ல

செப்ப கேச கு உங்க வைஃப கண்காணிக்கணுமான்னு கேட்க ஈரோட அப்பா தான் பையனோட மாமியாரை கண்காணிக்கணும்னு சொல்வாருக்கு கேஸ் பிடிக்கல சரி நான் போன ஈரோப்பா கிளம்ப அப்ப டிடெக்டிவ் தடுத்து நம்ம பேர பத்தவனே நில்லுங்கன்னு சொல்வாரு ஈரோட அம்மாவை பத்தி புட்டு புட்டு வைப்பாரு ஈரன் அம்மா ஒரு கிரிமினல் நிறைய பேருக்கு கடன் கொடுப்பாங்க கடனை கட்டணுன்னா கொள்ள கூட பண்ணுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன் ஒய்ஃப் கிட்ட இத பத்தி சொல்ல ஆனா பாட்டி அவங்க முன்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அது காரண காரணமும் இந்த தாத்தா தான் இந்த டிடெக்டிவ் மீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சவுனாவுக்கு போய் எட்டி எட்டி பார்த்திருப்பாரு கிம்மு பார்த்திருப்பான் இவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இவங்களை கேள்வி கேட்டுதான் ஈரோனோட அம்மா ஈரோ வீட்டுக்கே வந்திருப்பாங்க தன் பொண்ணை பத்தி கவலை பண்ற மாதிரி பேசுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஈரோன் அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க ஈரோட ஒய்ஃப பத்தியும் பேசுவாங்க அவங்க இறந்த விஷயத்த சொல்லி உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் அந்த மாதிரி என் பொண்ணு எதுவும் பண்ணக்கூடாது என் பொண்ணு ரொம்ப கைண்டான பொண்ணு ரொம்ப சாப்டா இருப்பா அவ ஆல்ரெடி மேரேஜ் லைஃப்ல ரெண்டு தடவை தொடுத்துட்டா இப்படிலாம் இரு நம்மாவும் சொல்ல ஈரம்மாவும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன பாஸ்ட் இருக்கும் புள்ளன்னு கேட்க நம்மவே தன்னை பத்தி சொல்லுவாங்க தான் ஜெயில இருந்ததாகவும் அந்த டைம்ல தான் பொண்ணு இறந்ததாகவும் அதுக்காக தான் தத்தெடுத்து வளர்க்கறதா சொல்லுவாங்க இவங்க சவுனால வர காசு எல்லாமே குழந்தைங்களுக்கான படிப்பு செலவுக்கு யூஸ் பண்றாங்களாம் தன்னை பத்தின உண்மையை சொல்லி ஹீரோ அம்மாக்கு டவுட் வராத மாதிரி பாத்துப்பாங்க இதெல்லாம் நடந்ததுல ஈரோ கொஞ்சம் கடுப்பாயிடுவாரு ஏன்னா ஈரோ இன்னும் மேரேஜ்க்கு ஓகே சொல்ல அதுக்குள்ளே ஹீரோவும் இவனா நான் கல்யாணம் கேட்க பாட்டி யோ எனக்கு தலை வலிக்குது பானே எஸ்கே போயிடுவாங்க அங்க ஈரோயினுக்கு ஈரோயின் அம்மா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க சீக்கிரமா மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி ஹீரோயினுக்கு நடந்த ஸ்கூல் ஆக்சிடென்ட்டை யூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க ஹீரோயினுக்கு விருப்பமே இல்லைனாலும் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இல்லைன்னா ஒரு வா அப்பவே ஹீரோயின் இல்லைனா ஷூ நோட் பண்ணுவாங்க அது ஹீரோ கொடுத்த ஷூ இல்ல அப்ப ஹீரோயினுக்கு தன்னோட ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வரும் ஹீரோயினை புள்ளி பண்றவங்க எல்லாம் ஹீரோனோட ஷூல பால ஊத்திருப்பாங்க ஷூவே போடாம ஹீரோயின் ஸ்கூல் ஃபுல்லா நடந்துட்டு இருப்பாங்க இப்ப இல்லைனாக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குமான்னு இல்லா கிட்ட பேசுறதுக்காக ஹீரோயின் போவாங்க இல்லா நல்லா தான் இருப்பா அவ குரூப்ல சாட் பண்ணிட்டு இருப்பா ஜோக்கு பட்டி வரப்பதான் வெளியே போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஹீரோயின் உள்ள வந்து ஸ்கூல்ல ஏதாவது நடந்துதான் கேட்பாங்க இல்லைனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவா ஈரன் கடன் பார்க்கும்போது ஈரன் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதனால இல்லாம எனக்கு இருக்காங்க நான் உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல சரி ஈரேன் போக்குறதுக்கு தான் போவாங்க அப்ப ஈரனுக்கு ஒரு டவுட் வரும் ஒருவேளை பவர் இருக்கானு ஏன்னா தான் கேட்கறதுக்கு முன்னாடி கரெக்டா ஆன்சர் பண்றா செக் பண்ணிடலான்னு ஈரனும் மனசுக்குள்ளேயே நினைச்சு வைப்பாங்க உன் தலை மேல ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு இப்படி எல்லாம் ஈரேன் யோசிக்க அதை இல்லைனோ கவனிப்பா ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணணும்னு இல்லைன்னா சொல்ல ஏரேன் போயிடுவாங்க ஈரின் போன பிறகுதான் இல்லனா தலையில ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணுவா ஆனா அது ஈரின் பாக்கல எங்க ஜிம்ல ஒரு பையன் அவன் கண்ண கிரேஸ் மேலேயே பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பா அது ரோஸ் நோட் பண்ணுவா ஜிம்மு முடிஞ்சு போகும்போது கிரேஸை இன்வைட் பண்ணுவா ட்ரிங்க் பண்ணுறதுக்காக கிரேஸும் உன்ன டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு போக ஆனால் அவன் ரொம்ப மிஸ்பிகேவ் பண்ணுவா அப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறது ரோஸ் அவனை தட்டி அனுப்பி விட்டுருவா தேங்க்ஸ் சொல்றதுக்காக கிரேஸை டின்னருக்கு இன்வைட் பண்ண ரோஸை ஓகே சொல்லிட்டு போவா இப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கும் அப்ப ரூசு தன்னை பத்தி சொல்வா அவ பார்ட் டைம் தான் இந்த ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா அவளோட ஆசை ஆக்ட்ரஸா மாறணும் தான் ஆனா அவளுக்கு நல்ல ரோல் கிடைக்கலையா இப்ப பாரு வில்லி ரோல் தான் கிடைக்குதான் ரோஸும் இப்ப எல்லாம் எல்லாரும் பார்த்து தான் டிசைட் பண்றாங்க என் தம்பி கூட இப்படிதான் ஒரு பொண்ணோட பேச பார்த்து மயங்கிட்டான் அவளை போய் மேரேஜ் பண்ணிக்க போறனா அந்த திருடி எங்க வீட்டுல இருந்து வாட்ச சுட்டுட்டா கிரேசும் எதுக்கு வாட்ச் எல்லாம் சுட போறா அவளுக்குதான் பில்லியன் பில்டிங் கிடைக்கும்ல உனக்கு எப்படி தெரியும்னு ரோஸும் பாக்க இரவு கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த ஜிம்மை ஈரோட ஒய்ஃப்க்கு தான் சொந்தமா ஜிம்மோட மார்க்கெட் பிரைஸ்

ஒரு கிரிமினலை எப்படி ஃபேமிலிக்குள்ள விடுவீங்க ஒருவேளை உங்களுக்கு வந்த கனவு ஒரு வாணிகா இருந்திருந்தா அவங்க உண்மையாவே திருடியா இருந்தா ஒருவேளை ஈரின் ஃபேமிலி இங்க திருடி இருந்தானு கரெக்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க இப்ப பாட்டிக்கும் டவுட் வந்துடும் எங்க ஈரோ ஈரனை புடிச்சு வச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி கேட்டுட்டு பாரு ஈரோ எத்தனை தடவை கேட்டாலும் சரி ஈரோனே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க ஒரு கடத்துல ஈருக்கு வந்துடும் ஏன் இப்படி பண்ற ஏன் நான் கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்னு நீங்க ஈரமுகத்த ஈரன் எனக்கு மட்டும் இல்ல ஈஸியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க என்னமோ பாஸ்ட்டுக்கு போற வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னன்னு எப்படி நம்ப முடியும்னு ஈரன் சொல்லும் போதே ஈர அப்படி கண்ணு முன்னாடி மறைஞ்சு போவாரு ஈரோயின் ரோட்ல பேசிட்டு இருந்தாங்களே அந்த மூமெண்ட்டுக்கு தான் போவாரு அப்பவும் ஈரோ அந்த ஆக்சிடென்ட பத்தி கேட்கும் போது ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கும் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அப்பதான் ஈருக்கு புரியுது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஈரோயின அஃபெக்ட் பண்ணிருக்கு அதை நினைச்சு பாக்குறது ஈரோனுக்கு கஷ்டமா இருக்குன்னு அதுனால ஈரோ அங்க இருக்கிற ஈரனோட ஷூலேஸ கட்டி விட்டுட்டு தினமே பிரசன்ட்டுக்கு வந்துருவாரு ஈரோ பார்த்தா ஈரீனோ நீங்க பாஸ்துக்கு பண்ணீங்களா எங்க போனீங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்க ஈரோ அமைதியாவே இருப்பாரு ஈரேனோ சரி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது அத பத்தி யோசிக்கிறது எனக்கு ஈஸி இல்லைன்னு சொல்ல ஈரோ எனக்கு தெரியும்னு சொல்வாரு இப்ப ஈரு குழப்பத்தோட இருக்கும்போதுதான் ஈரோட அப்பா வந்து பேசுவாரு ஈரோக்கு என்ன பையனா ஈரோனோட வாழ்க்கையில தன்னாலே ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு அதுக்கு ஈரோப்பா சொல்வாரு அப்படி தப்பு நடந்தாலும் ஈரோக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த தப்ப சரி செஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஈரப்ப சொல்லிட்டு இருக்கும் போதே ஈரோ மறைஞ்சு போயிடுவாரு ஈரோன கிஸ் பண்ற சீனுக்கு தான் போவாரு அப்ப ஈரோ அவங்க சுத்திட்டு இருக்கும்போதுதான் இல்னா வாட்சை திருடுறத பாப்பாரு நீ கேட்டிருந்தா நானே வாங்கி குடுப்பேன்னு சொல்ல ஆனா இல்லைனா கதை கேட்காது அவ இந்த கிஃப்ட் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சுப்பாரு அடுத்த நாள் ஷூ எடுத்துட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு அப்பதான் ஜோ கிட்ட இல்னாவோட ஷூவும் வாட்ச் இருக்கதை பாப்பாங்க இல்லைனாவும் தனியா கூட்டிட்டு போய் பேசுவா இரீனும் நீ அவளுக்காக தான் திருடுனியா இல்லைனா அப்படிலாம் இல்லைன்னு சொல்வா சரி நீ என்கிட்ட சொல்ல வேணா உங்க அப்பா கிட்ட இருன்னு கேக்க இல்னா கோவப்பட்டு நீ அப்பா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது நீ ஒருவேளை சொன்ன நான் உன்னை பற்றின உண்மையை சொல்லுவேன் நீ ஃப்ராடுன்னு சொல்லுவேன் ஏன் என்ன அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க எனக்கு தெரியும் நீ எங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ கார்டன் ஆகணும்னு நினைக்கிற கரெக்ட்டா ஹிரேனோ இதெல்லாம் உனக்கு யார் சொன்னேன்னு கேட்க எனக்கு தெரியும் ஆனா நான் எதுவும் சொல்லல ஏனையும் என் பாட்டி இந்த சூப்பர் ஃபேவர் மேல ரொம்ப அப்சஸ் இருக்காங்க அவங்கள பழி வாங்கினனு தான் நான் அமைதியாக இருந்தேன்னு இல்லைனா ஹீரேனுக்கு தன்னோட பவர் யூஸ் பண்ணி காட்டுவா உன் பொண்ணு ரெண்டு மேரேஜும் ஃபீக் தானே சீட் பண்ணுறதுக்காக தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஆனா உன்னோட மூணாவது டார்கெட்ல உன் ஃபீலிங்ஸ் நடுவுல வருது எங்க பார் உன்னை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நீ என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுவா இத்தனை நாள ஈரனுக்கு சின்ன டவுட் தான் இருந்தது இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குமோன்னு இப்ப இல்லாம பண்ணதெல்லாம் பார்த்து ஈரனுக்கு பயம் வந்துடும் தான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இது ரொம்ப ஆபத்தான ஃபேமிலி அந்த பொண்ணுக்கு பவர் இருக்கு நான் வாய் விட்டு சொல்லாத விஷயத்தை கூட எங்கிட்ட சொல்றா புலம்பிட்டே இருக்க அப்ப கரெக்டா ஈரோ வருவாரு இரு இரண பாத்துருவாரு இரவும் கூப்பிட இரவு பார்த்த இரின் ஓடுவாங்க இரவும் பின்னாடியே வருவாரு ஈரோ கிட்ட மட்டும் மாட்டிட்டு கூடாதுன்னு

ஸ்டோரேஜ் ரூம் ஓப்பன் பண்ணிவாளா இல்லன்னா ஹிரென் அங்கேயே தான் இருக்கணுமா ஆனா ஹிரோன் கிளாஸ்ல இல்லன்றதை யாருமே நோட் பண்ண மாட்டாங்க அந்த டைம்ல தான் ஸ்கூல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் எல்லாரும் ஓடுவாங்க ஹிரோனுக்கும் இது புக்கை ஸ்மெல்லான் வரும் எல்பு எல்புன்னு கத்துவாங்க டோர் ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா எந்த டோரு ஓப்பன் ஆகாது அந்த பொள்ளிப்பண்ணன் போட்டுக்கு இருன் ஞாபகம் வரும் ஆனா தா உயிரை காப்பாத்துக்கறதுக்காக அவ ஓடி போய்டுவா இங்க ஹீரோனுக்கு மூச்சு விட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ ஒருத்தங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வருவாங்க இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி ஈடோ வராரோ அந்த மாதிரி இருவிருன்னு கிட்ட போய் மெதுவா ப்ரீத் பண்ண சொல்ல ஏரேன் என்னை எப்படி நீ கண்டுபிடிச்ச யாரும் வர மாட்டாங்கன்னு நினச்ச ஈரோன்னு அலரம்பிச்சிருவாங்க இது லாஸ்ட் டைம் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி இருந்தது அப்போவும் நான் ஸ்டோரேஜ் ரூம்ல தான் லாக் ஆயிருந்தேன் சொல்ல ஈரோக்கு அப்போ தான் ஞாபகம் கரும் ஈரோட ஃப்ரெண்டு கிட்டேயும் ஃபிஃப்த்து ஃப்ளோர் ஸ்டோரேஜ் ரூம்ல ஒரு பொண்ணு இருக்கிறத சொல்லுவாங்க காப்பாற்ற போகும்போது தான் ஈரோ ஃப்ரெண்டு மேல பில்டிங் வளுத்திருக்கோம் இப்போ இருவோ ஃபிஃப்த்து ஃப்ளோர் ஸ்டோரேஜ் ரூம்லயான்னு கேட்க ஈரோ எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி உனக்கு ஃபிஃப்த்து ஃப்ளோருன்னு தெரியும் இருன்னு கேட்க ஈரோ நான் தான் உன் அன்னைக்கு காப்பாற்று நினைக்கிறேன் கண்டிப்பா நான் உனக்கு காப்பாத்துவேக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும் ஈரோன காப்பாத்துற ஒரு காலத்துல ஒரு சின்ன காயம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஈரோக்கு எதுவும் இல்ல மேல வரலாம் ஆனா இப்போ ஈரோக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு பாஸ்ட்டுக்கு போய் ஈரோன காப்பாத்துவோன்னு அப்படி இந்த எபிசோட் முடியுது